ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ இன்னைக்கு ஏன்டா ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோ பார்க்காதவங்க கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரீ ஃபயரோட அப்டேட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ எந்த அப்டேட்டும் வராது அப்படின்றது தான் மேட்ரு. எந்த அப்டேட்டும் வராது அப்படின்னா எந்த அப்டேட்லையும் உங்களுக்கு கேம் ஓப்பன் ஆகாது அப்டேட் முடிகிற வரைக்கும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். ஸோ இதனால தான் மார்னிங் ஓப்பன் ஆகிருக்காது. ஸோ இது எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்ன்ற அவசியம் மேக்ஸிமம் வராது. இன்கேஸ் வந்துச்சுன்னா கூட அதை எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றத ஃப்ரீ ஃபயர் கரண வந்து அஃபீஷியலாக சொல்லுவாங்க. மீன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் இந்த டைம் வரப்போகிற இட்டன் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சீரியஸ்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, ஏன்னா இது இட்டன் அப்டேட்ஸ். ஸோ அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ எஸ், யாரோ கமெண்ட் போட்டிருந்தீங்க ஃபேஸ் மாஸ்க்கை மாற்றிட்டேன். ஓகேவா, சரி ரைட். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் இட்டன் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோட் டிஸ்பிளே அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது எமோட் டிஸ்பிளே அப்கிரேடா, இதில் என்னடா இட்டன் அப்டேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எமோட் போட்டோன்னா திருப்பி அதோட பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், பூப் கொடுக்குற மாதிரி உட்காரோ அந்த மாதிரி எழுந்து நின்றுக்கும், புரியுதா? ஒரு எமோட்டோட சைக்கிள் வந்து முடிஞ்சிடும். பட் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பூ கொடுக்குற மாதிரி முட்டி ஓடுது இல்லையா, அப்படி நீங்கள் அப்படியே உங்கள் கேரக்டரை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த த்ரோன் எமோட்டில் நீங்கள் உட்கார மாதிரி இருக்கீங்க, ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கழிச்சு த்ரோன்லேருந்து எழுந்துடும் இல்லையா. பட் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி அந்த த்ரோன்லேயே உட்கார மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா அப்டேட்டுக்கும் நீங்கள் சாரி எல்லா எமோட்டுக்கும் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இட்டன் அப்டேட் தான் இல்லையா, சீரியஸ்லி? ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு இந்த அப்டேட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தான் கண்டிப்பாக ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் தான் பா, சீரியஸ்லி ஆசமாக இருக்கும். அப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது முட்டி போட்டோடனே அண்ட் தென் அப்கிரேட் சிப்ஸ். ஆக்சுவலாக அப்கிரேட் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா M4A1க்கு அவைலபிளாக இருந்துச்சு. பட் இன்னிலேருந்து இன்றைக்கு இதுக்கப்புறம் வர அப்டேட்லேருந்து எல்லா வெப்பன்ஸ், ஆல் வெப்பன்ஸ் ஆர் அப்கிரேடபிள் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. எல்லா வெப்பன்ஸையும் நீங்கள் அப்கிரேட் சிப்ஸை யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கன்னு வேணால் எடுத்துகிட்டு போய் அப்கிரேட் பண்ணலாமா அந்த சிப்பை வச்சு, மேபி ஹைப்ரிட் சிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா M4A1 மட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சில கன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இம்மர்சிவ் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இட்டன் அப்டேட்டு. இது என்னடா இட்டன் அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாட் ஷுர் இஃப் யூ ஆர் லேண்டட் ஏ ஷாட், லெட் த வைப்ரேஷன் டெல் யூ. ஓகேவா, நீங்கள் சுடுறது பட்டுச்சா இல்லையா அப்படின்றத எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? மொபைலில் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ நீங்கள் சுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இது சுற்றுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு வைப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுமா. பட் நீங்கள் வைப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சும்மா கொஞ்சம் நஞ்சு இல்லை, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் காலியாகும். அது கம்ப்ளீட்லி உங்கள் விருப்பம், நான் சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. இதுவும் இட்டன் அப்டேட் தான் இல்லையா, மேக்ஸிமம் யாரும் வைப்ரேஷன் ஆன் பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இன் கேமில் பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் அவைலபிளாக இருக்க போதா. ஸோ அந்த மிஷன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெண்டிங் மிஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு மிஷன் இருக்குது, சப்ளை ரன் கில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்ளை ரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மேப்பில் ஒரு லூட் போட்டிருப்பானுங்க, அந்த இடத்துல போய் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கில் லிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம யாரை ஏதாவது எனிமியை கில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த லூட் பாக்ஸ் மாதிரி டிஃப்ரெண்டான லூட் பாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவுண்டி மாதிரி வச்சுக்கோங்களேன், பவுண்டி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணிங்கன்னா. பட் அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவார்ட்ஸ் தான் கொடுப்பானுங்க, டோக்கன்ஸ் அது மாதிரி ஒரு சில ரிவார்ட்ஸ் தான் கொடுக்குறானுங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது. சரி, ஸோ இந்த மிஷன் கொஞ்சம் ரிட்டன் அப்டேட். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர போகிற கோல்டு ராயல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சீரியஸ்லி நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ கோல்டு ராயல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸ்லி இந்த பாப்பா தான் பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரைன் ப்ரோ சன்ஷைன் மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு வீட்டிலலாம் விளாட முடியாது, கொஞ்சம் கடுப்பாக இருப்பாங்க. பட் இந்த மண்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்டேட்லேயும் இதுதான் வந்திருக்கு. இந்த பண்டில் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, நாசமாக போகிறேன், நல்லதாக கொடுத்து தான் இன்னும் சூப்பராக இருந்துருக்கும்ல. சரி ரைட், விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் தான் பார்த்து நான் கிளிக் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி ஈவினிங் ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். ஆன் தல் தேன் டாடா பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டாடா.